ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம துணிவு டீமில் இருந்து ஒரு டிசப்பாயிண்டடான ஒரு அப்டேட்னே சொல்லலாம். ஸோ என்ன அப்படின்னா, அப்டேட் கொடுக்காத தான் ஒரு டிசப்பாயிண்டடு. அவங்க ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை நவம்பர் 14 வந்து ரிலீஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு அப்டேட்டுமே அந்த டீம்லேருந்து எதுவுமே கொடுக்கல. ஸோ வாரிசும் அதுவும் ஒரே நாளில் தான் ரிலீஸ் ஆக போகுது, பொங்கலுக்கு தான் ரிலீஸ் ஆக போகுது. அதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு சிங்கிள்லாம் ரிலீஸ் பண்ணி செகண்டு சிங்கிளுக்கே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுற அளவுக்கு வந்துட்டாங்க. பட்டு துணிவு டீமில் இருந்து ஒரு ப்ரோமோஸாக இருக்கட்டும், இல்லை ஒரே ஒரு போஸ்டர் மட்டும் போட்டாங்க. சில்லா சில்லா அப்படின்ற ஃபஸ்ட்டு சிங்கிளை வந்து நாங்கள் கம்மிங் ஜூன் அப்படின்ற மாதிரி மட்டும்தான் போட்டாங்க. ஒரு டேட்டு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல, பட் அது மீடியம் நவம்பர் 14 வந்து நாங்கள் எதிர்பார்த்தோம், ஒரு ப்ரோமோனாச்சு ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. பட் அதுவும் பார்த்திங்க அப்படின்னா, இன்றைக்கி நவம்பர் 14 ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுக்கல, ஒன்றுமே கொடுக்கல. ஸோ அந்த டீமில் இருந்து அப்படி என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. வலிமைக்கு தான் பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமான லேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஒரு அப்டேட்டுமே கொடுக்காம அந்தளவுக்கு பண்ணிகிட்டு இருந்தாங்க வலிமைக்கு. சேம் அதே மாதிரி தான் பார்த்திங்க அப்படின்னா, சேம் அதே டீம் அப்படின்றனால பயங்கரமாக லேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சாங் வரப்போ நமக்கு தலை ஃபேன்ஸ் எல்லாமே பயங்கரமாக ஹாப்பியாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம தளபதி ஃபேன்ஸும் கண்டிப்பாக வந்து துணிவுடைய அந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, மியூசிக் வந்து நம்ம அனிருத் தான் பாடி இருக்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து அனிருத் தான் பாடியிருக்காரு. ஸோ அவர் பாடின சாங் தான் ஃபஸ்ட்டு சிங்கிளாக வரப்போகுது. அதுவும் பார்த்திங்க அப்படின்னா, இதுவரை அனிருத் பாடினதுலேயே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தர லோக்கலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வேறு எக்ஸ்பெக்டேஷன் ஏற்றி விட்டாங்க. ஸோ அதுக்கான ஒரு இதுவும் அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிறப்ப, ஒரு ப்ரோமோவாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஏதோ ஒன்று அப்டேட் வந்து கொடுக்கணும், இந்த டேட்டில் நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி எதுவுமே கொடுக்காம அவங்க பண்ணுறது வந்து பயங்கரமான ஒரு ரொம்ப வந்து இதாக டிசப்பாயிண்டடாக இருக்குது. ஏன் அப்படின்னா அந்தளவுக்கு இருக்குது. ஏன்னா எதிர்பார்த்தேன் நான் வந்து நவம்பர் 14 ஓகே, துணிவுடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் வெயிட்டிங்கில் இருந்தோம், எப்படி இருக்க போகுது அப்படின்னு. ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன் வந்து பயங்கரமாக ஏற்றி விட்டாங்க. ஏன்னா அனிருத்தோடையே கரியர்லேயே கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்தளவுக்கு இருக்கிறப்ப அதனுடைய ப்ரோமோனாச்சும் ரிலீஸ் பண்ணியிருந்துருக்கலாம். பட்டு என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல டீம். இதுக்கப்புறம்னாச்சும் அவங்க அப்டேட் கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் பார்ப்போம், இந்த மாதத்துக்குள்ளே ஃபஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் பண்ணுறாங்களான்றதை வெயிட் பண்ணி தான் பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை பற்றி உங்களோட கருத்து என்ன, துணிவுடைய ஃபஸ்ட்டு சிங்கிளுக்கு நீங்கள் எந்தளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.